இப்போ மியூசிக் சைடில் தான் மூணு பார்த்துருக்கோம். விஷுவலாக நம்ம எதுவும் பார்க்கல. விஷுவலாக என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் வந்துட்டு நான் தலை வந்துகிட்டே இருக்காண்டா அப்படின்றதுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல் சிங்கிள் வந்துச்சு, ரெண்டாவது சிங்கிள் வந்துச்சு, மூணாவது சிங்கிள் வந்துச்சு. அது எல்லாமே படத்துக்கு உள்ள ஐப்பை குறைச்சிக்கிட்டே தான் வரும். இப்போ யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, வேற ஒரு சிங்கர் பாட வச்சு அதில் படத்தில் வச்சிருப்பாங்களான்னு டவுட் இருக்கு எனக்கு. ஏதோ அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, சாங் ஒரு பெருசாக வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்க ஒழிய ரீரெக்கார்டிங்லாம் யுவனை அடிச்சுக்கவே முடியாது. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் சுபேரா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். கோட்டோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு விட போகிறாங்க, 15ஆம் தேதி வரப்போகுதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் உங்களுக்கு எதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? கோட் ட்ரெய்லர் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி? கோட் ட்ரெய்லருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 3 சிங்கிளுமே பெருசாக இல்லை. அப்படிங்கும்போது ட்ரெய்லராக நல்லா இருக்குமா, ட்ரெய்லர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? இப்போ மியூசிக் சைடில் தான் மூணு பார்த்துருக்கோம். விஷுவலாக நம்ம எதுவும் பார்க்கல. விஷுவலாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இது பாட்டு வந்து மூணுமே வந்து பெருசாக வந்து ஒரு கனெக்ட் ஆகலை. அப்படிங்கும் போது விஷுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளிநாடுகள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற விஷுவலாக ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நான் வந்துட்டு இருக்கேன், நான் தலை வந்துகிட்டே இருக்காண்டா அப்படின்றதுக்காக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து வந்த பிறகு தான் தெரியும். ஒரு ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்குது. 15ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அன்னைக்கு 15ங்கிறது ஒன்றும் கன்ஃபார்மாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இல்லை ஒன்றும். ஓகே சார். இந்த முக்கியமான டைமில், அதாவது இப்போ பெரிய பெரிய படங்கள் வந்து இப்போ 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த டைமில் இப்போ விஜய் அவர்களோட அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குது? இல்லை, அந்த மாதிரி பாதிப்பு. அன்றைக்கி வந்து லீவு, ஃபெஸ்டிவல் டே, லீவு நாள், எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த 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 டைமை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டான டைம், கரெக்டான சாய்ஸ் தான் அது. ஓகே சார். இப்போ வந்து கோட்டில் பாடல்கள் சரியாக அமையலை, அது ஒரு பிளாக் மார்க்காக இருக்கோ படத்துக்கு? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா படத்துக்கு உண்டான ஹைப்பு குறைச்சிக்கிட்டே இருக்குது. முதல் சிங்கிள் வந்துச்சு, ரெண்டாவது சிங்கிள் வந்துச்சு, மூணாவது சிங்கிள் வந்துச்சு. அது எல்லாமே படத்துக்கு உள்ள ஹைப்பை குறைச்சிக்கிட்டே தான் வரும். இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் போய் பார்த்துருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் காமன் ஆடியன்ஸுங்கிற போது படம் பார்த்துட்டு வந்து யாராவது சொன்ன பிறகு பார்ப்போம், நல்லா இருந்தால் பார்ப்போங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ லியோவுக்கு இருந்த ஒரு ஓப்பனிங் இதில் இல்லை. லியோவுக்குலாம் டே 1லேருந்து அந்த படத்துக்கு ஒரு ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. அதுதான் அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸும், அதான் அந்த படத்துக்கு மைனஸ். அதனால வந்து இந்த படத்துக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த படம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட படம் பிக்கப் ஆயிடும். ஏன்னா ஓவர் ஹைப் இல்லாதனால படம் சுமாராக இருந்தால் கூட படம் டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு போயிடும். அதே நேரத்தில் இந்த மூணாவது பாட்டு வந்து ஹிந்தி வெர்ஷன் நல்லா இருக்கு. ஹிந்தி வெர்ஷன்ல இப்போ ஸ்பார்க் சாங் வந்து போட்டுட்டு இருக்காங்க. மேபி தமிழில் வந்து சில கரெக்ஷன் பண்ணி வேறு ஒரு சிங்கர் பாட வச்சு அதில் படத்தில் வச்சுருப்பாங்களாங்கிற டவுட்டும் இருக்குது எனக்கு. இப்போ யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, ஸ்க்ரீனில் வேறு யாரும் பாடியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அப்படி தான் வரும் சில பாடல்கள். அதனால் அந்த மாதிரியும் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லோரும் ஒரு பெரிய ஆவல் இருக்குது. விஷுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க, பல நாடுகளில் எடுத்திருக்காங்க படம். அப்படிங்கும்போது விஜய் அந்த எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டிஐஜியில் பண்ணி அது வேறு மாதிரி இருந்தாலும் கூட ஒரிஜினலாக விஜய் எப்படி ஸ்க்ரீனில் இப்போ இருக்கார் அப்படிங்கிற விஷயம்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ட்ரெயிலுக்கு. அதே மாதிரி மியூசிக்கில் அனிருத் வர்சஸ் யுவன் சங்கர் ராஜான்ற மாதிரி ஒரு மாதிரி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அனிருத்துக்கே பழகிட்டோம், அதனால தான் யுவன் போடுறதுனால நமக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அனிருத் யுவன் வந்து கம்பேரிசனே பண்ணக்கூடாது. யுவனுடைய சாதனைலாம் பெரிய சாதனை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் போகிறது. பலர் ரிங்டோனாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது யுவனுடைய சாதனை பெரிய சாதனை. யுவன் வந்து ரொம்ப சின்ன வயசுல இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணார். இன்றைக்கும் ரீரெக்கார்டிங்கில் யுவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதை அடிச்சுக்கிற முடியாது. அதெல்லாம் வந்து சாங் இன்றைக்கி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, சாங் ஒரு பெருசாக வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்க ஒழிய ரீரெக்கார்டிங்லாம் யுவனை அடிச்சுக்கவே முடியாது. யுவன் விஸ் அனிருத்துங்கிற அந்த இது நம்ம பார்க்கக்கூடாது. அந்த கம்பேரிஷனே பார்க்கக்கூடாது. அது வேறு ஜேர்னல், இவர் வேறு ஜேர்னல், அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆமாம், ரெண்டையும் இது கம்பேர் பண்ணக்கூடாது. அனிருத் ஸ்டைல் வேறு, யுவன் ஸ்டைல் வேறு. யுவன் ஸ்டைலில் ஒரு சில படங்கள், ஒரு சில டைரக்டர் இன்றைக்கும் யுவனை தொடர்ந்து பயன்படுது. ராம் மாதிரியான டைரக்டர், அமீர் மாதிரியான டைரக்டர்லாம் தொடர்ந்து இவனை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய கதைக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கரெக்டாக உட்காருங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரீரெக்கார்டிங்கில் பின்னி எடுத்துருவார். எப்படின்னு ட்ரெய்லர் வரட்டும், பார்ப்போம். ஆனால் அந்த மங்காத்தா கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த பிஜிஎம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கும். அது மாதிரி இதில் ஏதாவது பண்ணியிருக்காரு ஒரு மேஜிக் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால தான் பல மீம்ஸ் வந்து போட்டுருக்காங்க சார். அஜித் சாரோட ஆட்கள் தான் இவங்க, அதனால தான் விஜய் சாரை வந்து பழி வாங்குறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா ரசிகர்கள் ஒரு காமெடியாக போட்டுட்ருக்காங்களா ஒழிய இந்த படம் ஓடலையே யாருக்கு லாஸ்ட்னா வெங்கட் பிரபுக்கு தான் பிரச்சனை. என்னென்னா இந்த படம் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு, அதோட அரசியலுக்கு போயிறாரு. விஜய்க்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த படம் ஓடி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு யார் இருக்காருன்னா வெங்கட் பிரபு தான் இருக்காரு. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணி நீங்கள் சரியாக கொடுக்கலன்னா வெங்கட் பிரபு தான் பாதிப்பு. அப்போ வெங்கட் பிரபு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார், கவனமாக இருப்பார், அதை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு வழி பார்ப்பாங்க. இவங்க ரசிகர்கள் வேணால் வெளியில் அப்படி சொல்லிக்கிறாங்களோடைய முழு பொறுப்புப்பே வெங்கட் பிரபு கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை ஒரு கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ வந்த சிங்கிளில் பெருசாக ஒன்றும் ஆகலை. ஓகே சார், இப்போ இதை முடிச்சுட்டு தளபதி 69 அச்வினோத் தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ஆனால் த்ரிஷா தான் நடிக்கிறாங்கன்ற மாதிரி போய்ட்டு இருக்கு சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, த்ரிஷா அதில் ஒரு ஒரு ரெண்டு ஹீரோயின்றாங்க, அதில் த்ரிஷா ஒரு ஒரு ஹீரோயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. த்ரிஷா ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, கமிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ உள்ள தகவல். அந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்கு. அனிருத்தா மியூசிக்கலா சார்? அந்த மியூசிக் டேரக்டர் ஒன்றும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல, இது வரைக்கும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரசியல் போகிறாரு. திருச்சியில் தான் மாநாடுன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட நியூஸ் வந்துருக்குது. அங்கே ஏதாவது வேலைகள் பாடுகள் போயிட்டு இருக்கா? இப்போ திருச்சி, சேலம், மதுரைன்னு பல பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஃபைனலாக ஒரு இடம் ஒரு தகவல் வருது. விக்கிரவாண்டியில், அதாவது சூர்யா காலேஜுக்கு பக்கத்தில், அதாவது பொன்முடி காலேஜ், சூர்யான்னு ஒரு காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு பக்கத்தில், அதாவது நேஷனல் ஹைவேஸ்லேயே இருக்கும், அந்த இடத்துல ஒரு இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க, அங்கே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல தேர்வு பண்ணியிருக்காங்கிறது பல காரணங்கள் இருக்குது. குஷியானந்தோடைய ஒரு பாண்டிச்சேரி, இது வந்து யாருக்காவது விழுப்புரம் பக்கத்தில் வந்துடும், அவருக்கு நெருக்கமான ஆட்களுடைய இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஃபைனலாக அந்த இடம் தான் ஃபைனலாக அந்த இடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக செப்டம்பர் 22 அப்படின்னு ஒரு டேட் சொல்கிறாங்க. அதாவது கோட்டு எல்லாம் ரிலீஸுக்கு பிறகு அதுலேருந்து அப்படியே அரசியல் ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்குறாங்க அப்படின்ற போது எப்போவுமே முதல் மாநாடு திருச்சியில் தான் நடந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்ற போது எப்படி சார் பார்க்குறீங்க? திருச்சின்னு கிடையாது, திருச்சி வந்து தமிழ்நாட்டினுடைய சென்டர் பிளேஸ். எல்லா ஊர்லேருந்து வந்து கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், திரும்பி கலந்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சிலர் மதுரையில் வைப்பாங்க, எம்ஜிஆர், விஜயகாந்த் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மதுரை சென்டிமெண்ட்டாக அங்கே வைப்பாங்க. விஜய் திருச்சியில் வைக்கிறது தான் பிளான் பண்ணாங்க, பட் இடம் கிடைக்கல. அதுக்கு பல வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போய்யாங்கிறது தெரில. ஆனால் இப்போ வந்து இப்போ விக்கிரவாண்டிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஓகே சார், இப்போ ஆகஸ்ட் 15 பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான், டிமாண்ட் நிகால், நீட்டு, இப்படி பல படங்கள், ரகு தாத்தா அப்படின்ட்டு. எந்த படத்தில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார்? எந்த படம் ஓடும்? தங்கலான் வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். ரஞ்சித் ஒரு பெரிய பட்ஜெட்டு, பெரிய ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்த படம், அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்த படம், அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டிமாண்டி காலனி அது சத்தம் இல்லாமல் ஒரு படம் நல்லா வந்திருக்கு, ஆனால் அந்த டீம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ரகு தாத்தாங்கிற படம்லாம் நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். அப்படிங்கும் போது படம் நல்லா இருந்தால் போகும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ அடுத்து கொட்டுக்காளி ட்ரெய்லர் திருப்பி வரும். ட்ரெய்லர் பார்த்துட்டிங்க. இப்போ ஒரு ஆர்ட் ஃபிலிம் வந்து தேட்டரில் ஓடுமான்ற ஒரு கேள்வி வந்து வச்சுருக்கு. ஏன்னா பெபிள்ஸே வர வேண்டியது, அதில் பல பிரச்சனைகள் இருந்ததுனால வர முடியல தேட்டரில் அப்படிங்கிறாங்க. இப்போ கொட்டுக்காளி மூலயமா தேட்டருக்கு வராங்க. மக்கள் ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு சோசியல் மீடியா மூலம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப லைவாக, ராவாக ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க. யதார்த்தத்தோடு அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஒரு ஆட்டோவில் ஒரு கேமரா வச்சு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க. எல்லா விதத்திற்கும் மேலே அதில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா படம் டப்பிங் கிடையாது, ரீரெக்கார்டிங் கிடையாது, எல்லாமே லைவ் சவுண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த லைவ் சவுண்டை எடுத்து ரீரெக்கார்டிங் மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பிரில்லியண்டான ஒர்க். அது அந்த சேவல் சத்துறது, அந்த டிராக்டருக்கு போகிற சத்தம், மணி சவுண்ட், இதை வச்சே வந்து ஒரு ரீரெக்கார்டிங் பரிய பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரிஜினல் ஃபீல், அதாவது அந்த கிராமங்களில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்தியர் கிராமங்களில் அந்த என்ன ஃபீல் வருமோ அது அப்படியே கிடைக்கிது. ரெண்டாவது கிராமங்கள் வந்து இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாளாச்சு ஒரிஜினலாக இப்போ உள்ள கிராமங்களை காமிச்சு. கிராமம்னா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து கோமணம் கட்டியிருப்பார், ஒய்ஃப் வந்து வயக்காட்டில் வந்து சாப்பாடு கொண்டு வருவோம், பாரதி ராஜா படம், அந்த மாதிரியாகவே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கிராமங்கள் வேறு. இன்றைக்கி கிராமத்துக்குள்ளே இன்டீரியர் கிராமத்தில் போனால் கூட ரெண்டு பைக் நிற்கும், வீட்டில் வந்து டிஷ்ஷு போட்டிருப்பாங்க, ஓடிடி இருக்கும், மொபைல் வச்சுருப்பாங்க, எல்லாமே இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வைஸ் மாறின கிராமங்கள். அதுக்குள்ளே அவங்க வாழ்வியல் மாறி இருக்குது. எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஒரு புதிய களம், ஒரு புதிய முயற்சி, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம் சார். அந்த படத்தோட இயக்குனர் PS வினோத்ராஜ் வெற்றிமாறன் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் வந்து இந்திய சினிமாவிலே ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு டேரக்டராக வருவார், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு கதையை கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அவர் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பல விஷயங்கள் இதுவரை திரையில் பதிவு செய்யப்படாத விஷயங்கள், கிராமங்களில் நமக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 வருஷத்தில் நம்ம பார்த்த படங்களில் திரையில் பதிவு செய்யப்படாத கிராமங்களை, திரையில் பதிவு செய்யப்படாத பல விஷயங்களே அதில் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய படமாக இருக்கும், புதிய அட்டம்ப்டாக இருக்கும். படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறுறதா தோல்வி பெறுறதா தாண்டி விமர்சன ரீதியாக இந்த படம் கொண்டாடக்கூடிய படமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் நல்ல ஒரு இதையும் எடுக்கும், நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும், படமாக இருக்கும். சூரியோட உழைப்பை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதில் பேசுகிற டயலாக்கு கூட அந்த கரகரகரகரன்னு ஒரு மாதிரி வாய்ஸே கேட்காத மாதிரி தான் தொண்டையை டேமேஜ் பண்ணிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட உடல் உழைப்பும் நடிப்பையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெரிய வளர்ச்சி தான், ஒரு ஃபுல் டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. எப்போயுமே ஒரு காமெடி நடிகர் வந்து ஹீரோ ஆகிறப்ப என்னன்னா அந்த சாயல் வந்துடும், நிறையா பேருக்கு அந்த சாயல் வந்துடும். டப்புன்னு அந்த காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வந்துடும். அதில் கொஞ்சம் கூட தெளிவு இல்லாமல், கொஞ்சம் கூட அந்த ஒரு சாயல் இல்லாமல், ஒரு துளி கூட அந்த சாயல் இல்லாமல் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காப்புல சூரி. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்ம சந்தானம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக இருந்து ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிறப்ப காமெடி படங்களாக இருந்து நடித்து தான் அப்படியே வந்தார். அப்படியே பிடிச்சி போயிருந்தாருன்னா சந்தானம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருப்பார். டப்புன்னு அவர் வந்து ஒரு ஆக்சிஜன்கிறவ மாறினதுனால அவர் போயிடுச்சு. ஆனால் சூரி என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே டோட்டலாக அதுக்கு எடுத்த மாதிரியான ஒரு ஒரு காமெடி நடிகர் கான்ட்ரவர்சியான ஒரு ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க ஆரம்பித்தார். அது என்னன்னா அது அப்படியே செட் ஆகிடுச்சுப்பேன். இப்போ அதை தாண்டி விடுதலையை தாண்டி இப்போ கொட்டுக்காளிங்கிறது அதை தாண்டி வேற ஒரு ஜோனல்ல ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவது படத்தில் ரொம்ப தெளிவாக என்னென்னா அந்த கிராமம் சார்ந்த வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர்னால அது கரெக்டாக அது ஆப்டாக இருக்குது. ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து பண்ணியிருக்கேன். அந்த அந்த வாய்ஸ்லாம் லைவ் வாய்ஸ், நீங்கள் ஒரு நேரம் பேசலாம், ரெண்டு நேரம் படம் முழுக்க தொண்டை கட்டின மாதிரியே ஒரு ஆள் ஒரு கேரக்டர் பேசுகிறதா இருந்தால் என்ன எவ்வளோ கஷ்டம், ரத்தமே வந்துடும். அதில் வர கடைசியில் வர கத்துறாரு, எப்படி அந்த வாய்ஸ் வச்சுட்டு கத்துனாருன்னு எனக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு உழைச்சிருக்காரு. கடுமையான உழைப்பு, கையை மடித்து நடிக்கிறோம், காலை மடித்து நடிக்கிறோம், கண்ணை வந்து மேலே தூக்கிட்டு நடிக்கிறோம், மொட்டை அடிச்சுட்டு நடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு குரலை படம் முழுக்க வந்து நம்ம வந்து மிமிக் பண்ணி நடிக்கணும் அப்படின்னா அதுவும் லைவ் டப்பிங் பண்ண கூட ஒரு ஷார்ட் ஷார்ட்டாக எடுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் எடுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் லேக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு படம் முழுக்க வந்து அது மாதிரி பண்ணுறது அதுவும் வந்து கொஞ்சம் கூட லேக் ஆயிரம் பண்ணும். முதல் ஷாட்டில் வேறு மாதிரி பண்ணி அடுத்த ஷாட்டில் மாற்றிட்டோம்னா வேறு அதை கரெக்டாக கண்டினியூட்டி கரெக்டாக பண்ணணும். படம் ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது லைவ் சவுண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் இந்த படத்தில் பண்ணியிருக்குங்கிறது சூரியனுடைய உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஓகே சார், இப்போது இவ்வளோ உழைப்பு போட்டுக்கிறாங்க, இந்த உழைப்புக்கு வெளிநாட்டில் அங்கீகாரம் கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன்னா வந்து பெபிள்ஸுக்கும் தரப்படலை, இங்கே ஒரு வேறு ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குமா கிடைக்காது? நேஷனல் அவார்டுங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி வந்து அது எப்படி கிடைக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவார்டுகள் எல்லாமே வந்து வேறு மாதிரியான ஒரு லாபி ஆயிடுச்சு. அவார்டுகளை தாண்டி மக்கள் மனதில் போய் சேர்ந்தாலே பெரிய விஷயம். அவார்டுகள் வாங்கி நம்ம வீட்டு அடமாரில் வச்சு என்ன பண்ண போகிறோம்? மக்கள் மனங்களில் போய் சேர்ந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அதுவே பெரிய அங்கீகாரம் இல்லை. அது இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், சூரிக்கான ஒரு அங்கீகாரம் இப்போ மக்களிடையே கிடைச்சிருச்சு. இந்த டைரக்டருக்கான அங்கீகாரம் இந்த படத்தில் கிடைக்கும். கூழாங்கல்னு பண்ணால் கூட வெகுஜன மக்களுக்கு அந்த படம் பெருசாக போய் சேரல, இந்த படத்தில் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும் கண்டிப்பாக. ஓகே சார், தேட்டரில் வர 23 வருது, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சூரியோட வளர்ச்சி வந்து வேறு யாருக்கோ கொஞ்சம் தடையாக இருக்கோ அப்படின்ற ஒரு மாதிரி இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. யாருக்கு சார் தடை? யாருக்கும் தடை கிடையாது. சூரியோட ட்ராக்கு சூரியோட இடம் தான் காலியாக இருக்குது. அந்த இடத்த திறமையுள்ள ஆட்கள் ஃபுல் பண்ணிங்க. அந்த காமெடிங்கிற ஒரு இடம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே காலியாக இருக்குது தமிழ் சினிமாவில். வடிவேல் இல்லை, பக்கம் சூரியும் போயிட்டார், சந்தானம் போயிட்டார், காமெடி ஆர்டிஸ்ட் யார் இருக்கா? யோகி பாபு மட்டும்தான் இருக்கிறார். யோகி பாபுவும் ஒரு பக்கம் ஹீரோவாக போயிட்டார். அப்போ அந்த காமெடிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. திறமையுள்ள ஆட்கள் அதை பயன்படுத்திக்கணும். அதனால யாரும் போட்டி இல்லை, அந்த இடம் தான் காலியாக இருக்குது. ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் வந்து சொன்னீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.